வணக்கம் திருமங்கலம் பார்முலா பாப்புலரான வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் அது ரெண்டாயிரத்து ஒம்பதில் கருணாநிதனுடைய ஒரு வாரிசு அஞ்சானஞ்சன் அழகிரி அவர் அறிமுகம் செஞ்சது திருமங்கலம் பார்முலா அப்படின்னா என்னென்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது ரெண்டாயிரத்து ஒன்பதில் அதுக்கு முன்னாடியும் பணம் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் இருந்திருக்கலாம் டீச்சர் அளவுக்கு அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் ஓட்டுக்கு ஒரு பர்ச்சேசிங் கணக்கு பண்ணி ஒரு கணிசமான தொகை வெலை பேசி அப்படி கொடுக்குறது சத்தியம் வாங்கிக்கிட்டு அப்படி அக்ரிமெண்ட்டு போட்டு அப்படி அது மாதிரி அதுதான் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்ட்டு அரசியலில் பிரபலம் எல்லாருக்கும் தெரியும் அது திமுக ஃபார்முலா தான் டிஆர் பாலு சமூகத்தில் திமுகனுடைய அமைச்சர் டிஆர் பாலு சமீபத்தில் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் வந்து பார்வதி கோயில் கடிச்சிருக்கேன் சரஸ்வதி கோயில் கிடிச்சிருக்கேன் லட்சுமி கோயிலை அடிச்சிருக்கேன் அதனால இந்துக்கள் வருத்தப்படுவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஓட்டு எப்படி வாங்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் பாலு அமைச்சர் சொல்கிறார் அப்போ எப்படி வாங்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது அவருக்கு தெரிஞ்சது என்ன அவர் எதை வச்சு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த அஞ்சானஞ்சன் நடகிரியினுடைய அந்த பார்முலா திருமங்கலம் பார்முலா அதை தான் அவர் சொல்கிறார் ஓட்டு வாங்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் சரி அது ஒன்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருமங்கலத்தோடு நின்று போன விஷயம் கிடையாது அதிலிருந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய வி விஷயந்தான் அது தொடர்ந்து எல்லா தேர்தலையும் தான் திமுக பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குகிறாங்க இதெல்லாம் இதே விஷயத்தை தான் அமைச்சர் நேரு நேரு வந்து அந்த வேட்பாளர்கிட்ட இளங்கோவன்கிட்ட சொல்கிறார் சொல்கிறார் எப்படின்னா எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து பண்ணிடணும் மண்டபங்களில் பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் உட்கார வைக்கணும் அவர் செந்தில் பாலாஜி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னுக்கிட்டு பணம் கொடுக்கறது பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடுறது இந்த மாதிரியெல்லாம் அவர் பேசின அந்த ஒளி பதிவை மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாங்க பகிரங்கமாக வெளியிட்டிருக்காங்க சாதாரணமாக ட்விட்டர்ல போட்டுட்டீங்க பேஸ்புக்கில் போட்டுட்டீங்க ஆயிரத்தி எட்டு கேஸ் போடுறாங்க கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க திமுக ஏன் மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த இந்த கருத்துக்கு அவர் ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் சமூக ஊடகத்தில் வெளியிட்டதுக்கு அந்த வீடியோவுக்கு ஏன் வழக்கு போடலை வழக்கு போட வேண்டியதுனே அது தப்பாக இருந்தா டிஆர் பாலி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு பாருங்க ஓட்டு வாங்குறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதை தானே நேரு சொன்னார் பார்முலா பணம் கொடுத்து நாங்கள் வாங்குவோம் இதுதான் ஒரு தேர்தலில் எப்படி ஓட்டு வாங்கணும் சாதனையை சொல்லி வாங்கணும் ஓட்டு வாங்கணும் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் செஞ்சதை சொல்லி ஓட்டு வாங்கணும் திமுக செஞ்சதையும் சொல்ல மாட்டாங்க அவங்க செய்யறதெல்லாம் தான் இதை சொல்லி எப்படி ஓட்டு வாங்குறது தேர்தல் வாக்குறுதி எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அது நாங்கள் நீட்டை நிறுத்திடுவோம் எப்படிங்க நிறுத்துவீங்க அதான் கோர்ட்டில் போயிருக்கு அப்படின்னு கேட்ட அதெல்லாம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் இந்த அதிமுக அடிமைகளுக்கு அது தெரியாது எங்களுக்கு தெரியும் நாங்கள் நீட்டை நிறுத்தி வந்த உடனே நீட்டுக்கு முதல் கையெழுத்து வந்த உடனே மதுவிலக்குக்கு முத கையெழுத்து நாங்கள் வந்த உடனே பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நாங்கள் வந்த உடனே டீசல் பெட்ரோல் விலை குறைப்போம் நாங்கள் வந்த உடனே சமையல் எரிவாயுக்கு நூறுரூபா குறைப்போம் நாங்கள் வந்ததை நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு ஆயிரத்தெட்டு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஒன்று கூட செய்யலை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை சொன்னதை செய்யலை ஆனால் எங்களுக்கு ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியும் எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் ஓட்டு வாங்குவோம் அதுதான் நேரு சொன்னது நேரு எங்கே சொல்கிறாரு தேர்தல் ஆலோசனையில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பணம் கொடுக்கணும் ரெடி செந்தில் பாலாஜி பணம் கொடுப்பாரு அதுக்கு ஒரு பன்னிரெண்டு அமைச்சர்கள் அவங்க கொடுப்பான் இவன் கொடுப்பான் அதில் கெட்ட வார்த்தை வேறு சொல்லியிருக்கார் அது வெளியில் சொல்ல முடியாத வார்த்தை அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் இவன் கொடுக்க மாட்டான் அதை அப்படி எப்படி பண்ணிடணும் கொடுத்துடலாம் கொடுத்து செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நேரு பேசிய அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜ் சமூக ஊடகத்தில் பதவிக்கிட்டு இருக்குது இந்நேரம் மக்கள் தலைவர் அண்ணாமலை அவருக்கு வெளியிட்டிருக்காங்க இப்போ திமுக காரங்க சாதாரணமாக இந்த திமுக அரசாங்கம் யார் எதை சோசியல் மீடியாவில் பேசிட்டாலும் அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ட்டு இப்போ கூட கடலில் பேதாக வைக்கிறதுக்கு கருத்து தெரிவிச்சா எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு உடனே சண்டைக்கு தானே போகிறாங்க போல் சண்டைக்கு வர வேண்டியது தானே நேரு அப்படியெல்லாம் அப்படி எப்படி பேசினார் எப்படி இன்னைக்கு வழக்கு போட வேண்டியது தானே கேஸ் கொடுக்க வேண்டியது தானே உங்கள் போலீஸ் தானே நீங்கள் விசாரிங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆக திமுக என்ன வச்சிருக்கு திட்டம்னா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவோம் சரி ஏது பணம் ஏது பண்ணனா மக்கள் பணம் தான் நாலாயிரம் கோடி இந்த அம்மா மேயர் நாலாயிரம் கோடிங்க நாலாயிரம் கோடி அது ஆயிடுச்சு என்னவோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி சொல்கிறாங்க சாலையெல்லாம் அப்படியே இருக்கு வெட்டின பள்ளமெல்லாம் அப்படியே இருக்கு நாலாயிரம் கோடியில் இப்படி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி திமுகவுக்கு தான் போயிருக்கும் அதே போல் சாராயக்கடை இல்லை தினசரி இப்படியும் ஒரு நூற்றி ஐம்பது கோடியாவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு வருது எல்லாருக்கும் வருது எல்லாருக்கும் வருது ரொம்ப திறமையானவர் செந்தில் பாலாஜி ரொம்ப வசூல் பண்ணி கொடுக்குறாரு அதிமுகவுக்கு அவர் ஊழல் தான் அவருக்கு வேலையே கலெக்ஷன் தான் அவருக்கு தொழிலே அப்படின்ட்டு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு முதலமைச்சரே சொன்னவர் தான் அதனால தான் அவரே அமைச்சராக போட்டிருக்காங்க இப்போ கூட நேரு அவரே தான் சொல்கிறார் செந்தில் காலேஜை கொடுப்பாரு அப்படின்ட்டு அப்போது கலெக்ஷன் பண்ணி மக்கள் வரிப்பணத்தில் இவங்க கொள்ளையடித்து வச்சிருக்கிறதுல ஒரு பங்கை கொடுத்து ஓட்டு வாங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் செய்வோம் இதை தான் திமுக அமைச்சர்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு வாக்குறுதியை பற்றி அக்கறையே கிடையாது மக்களுக்கு சொன்னதை செய்யணுங்கிற சிந்தனையே கிடையாது அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் ஊழல் பணத்தில் ஒரு பகுதியை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்குது இதுக்கு பொதுமக்கள் ஈரோட்டில் பாடம் புகட்ட வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்